நம்ம இந்த சிக்னஸ், இப்ப இந்த அம்மா சொன்னாலே அவரு ரொம்ப பேஷனடா சொன்னாரு, டிசீஸே இல்லை, அதெல்லாம் ஒரு பர்ஸ்பெக்டிவ்னு. அந்த அம்மா டாக்டர் இல்லைனாலும் கரெக்டாக சொன்னாங்க, டிசீஸுங்கிறது ஒன்றும் இல்லை, இதெல்லாம் நம்ம இமேஜினேஷன்ல தான் வருது. அது எப்போ பயம் பட்ட டிசீஸ், உடனே ஓடிட்டு வரும். எனக்கு சுகர் இருக்கா நினைச்சிட்டு அந்த பயத்திலே நீங்கள் லேபரேட்டரி போய் கை கொடுத்தீங்கன்னா அந்த ரத்தம் எடுத்தாங்கன்னா அதில் சுகர் மேலே இருக்கு. உடனே உங்களுக்கு ஒரு லேபிள் வந்தது, டயபெட்டீஸ். நீங்கள் டயபெட்டீஸ் இல்லை, அது நார்மல் ரெஸ்பான்ஸ் பாடியில். இப்போ சுகர் எப்படி தெரியுமா, இப்படியே இருக்காது, ஒரே லெவலில் சுகர் இருந்தால் நீங்கள் சத்து போயிருக்கீங்க. சுகர் இப்படி இருக்கும், இதுக்கு சொல்றது ஹெல்தி கேஆஸ். இந்த லெவலில் நீங்கள் சுகர் பிடிச்சிங்கன்னா டயபெட்டீஸ், இந்த லெவலில் பிடிச்சிங்கன்னா நார்மல், அவ்வளோதான் வித்தியாசம். இப்போ ஒரு மினிட்ல நான் உங்கள் அஞ்சு விரலில் ரத்தம் எடுத்துட்டு, ஒரே மினிட்ல அஞ்சு விரலில் ரத்தம் எடுத்துட்டு ரிப்போர்ட் பார்த்தீங்கன்னா அஞ்சு டிஃப்ரெண்ட் ரிப்போர்ட் வரணும். அது வந்தால் தான் நீங்கள் ஆரோக்கியம். அது அஞ்சு ஒரே ரிப்போர்ட் இருந்தால் நீங்கள் ஒன்றும் இந்த உலகத்தில் இல்லை, சத்து போயாச்சு. இல்லைன்னா சீரியஸ் டயபெட்டிஸ் இருக்கு உங்களுக்கு, சீரியஸ் டயபெட்டிஸ். புரிஞ்சுதா? இது எல்லாம் இப்படி இருக்கணும், பிளட் ப்ரெஷர் அப்படி தான். நீங்கள் அந்த புலி பார்த்தீங்க, ஓடணும், அப்போ சக்தி வரணும், பிளட் ப்ரெஷர் மேலே போகணும். அந்த புலியை இப்போ டாக்டர், டாக்டரை பார்த்தீங்க, அவருடைய ஒயிட் கோட் பார்த்தீங்க, உடனே பிளட் ப்ரெஷர் மேலே போகும். இதுக்கு தான் நம்ம சொல்கிறது ஒயிட் கோட் ஹைப்பர் டென்ஷன். இல்லை பொய் இல்லை, நான் பொய் சொல்லலை, சத்தியமாக விஷயம் சொல்லிட்டு இருக்கேன்.